நம்முடைய நடுவிலே தேவனுடைய ஊழியத்தை கர்த்தர் தந்த தொழிலோடு கூட சேர்ந்து செய்து கொண்டே இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பாரத்தோடு கட்டி எழுப்புகிற அருமையான டிஎஸ் அண்ணாச்சி நம்ம கூட இருக்கிறாங்க. உங்களுடைய சொந்த பூர்வீக ஊர் எது? என்னுடைய சொந்த ஊர். உங்களுடைய படிப்பு சூழ்நிலையும் எப்படி அமைந்திருந்தது? இப்பொழுது அநேக வாய்ப்பு வசதிகள் இருக்கிறது, அப்பொழுது இப்படியெல்லாம் இருந்துச்சா? உங்களுடைய அந்த கால சூழ்நிலைகளை சொன்னால் இந்த நாட்களில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு விசுவாசத்தில் வளர்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் என் தாயார் ஒரு சிறு வயது முதல் கொண்டு தேவனுக்கு பயன்படுற மகள், ஆண்டவரை தேடக்கூடிய மகள். இன்னைக்கு ஊழியத்தில், அதுவும் கடந்த நாட்கள்லாம் ஊழியத்துக்கு போகிறவங்க சில நேரம் தான் கூட வர்றவங்ககிட்ட பைபிளை கொடுத்துட்டு பேக்கை கொடுத்துட்டு போகிறதே நம்ம சில இடத்துல பார்த்துருக்குறோம். ஆனால் பைபிளை எப்போதும் தூக்கிட்டு போகிறதுனுடைய ரகசியம் என்ன? எப்படி அந்த வாஞ்சங்கிறதையும் ஜனங்களுக்கு சொல்லுங்க. உலகத்தை தான் ஆதாயப்படுத்த இன்னைக்கும் ஜனங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ, சில வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊழியத்துக்குன்னு ஈடுபாடு எடுக்கிறப்பெல்லாம் இப்படிலாம் பல வரவேற்பு இருந்திருக்காது. ஊழியத்தின் ஈடுபாடும் பாரமும் எப்படி உங்களுக்கு உண்டாச்சு? என்னாச்சு